ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். வாங்க, இன்னைக்கு சொர்பா சமையலில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரசம் இடிக்கிற உரல், இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் போட்டு ஒன்று ரெண்டாக இதை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ரவை, சாதாரணமாக நம்ம உப்புமா செய்கிற ரவை தான். முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரிசி மாவோட ரவையும் சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம், ரவை இழுத்துக்கும். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ரவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், மாவே நம்மளுக்கு கொஞ்சம் உப்புணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொங்கி வந்த மாதிரி இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ஊர்ன மாவில் தேவையான அளவு வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, இஞ்சியும் பச்சை மிளகாய் அது சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாக தெரிஞ்சதுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா, சோடா உப்பு நம்ம இட்லிக்கு தோசைகள்லாம் புளிச்சா போடுவோம்ல, அது இப்போது ஒரு 2 பிஞ்சு அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலான கல்லில் கூட இதை ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊத்தாப்பெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து பிரட்டி போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். ரெண்டாவது பக்கமும் நம்ம வந்து 1 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும், வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையும் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு இல்லாதப்போ உப்புமா இல்லை கோதுமை தோசை இது மாதிரி தான் செய்வோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் ஹெல்த்தியாக நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம வேணா முருங்கையில கூட இதில் சேர்த்து செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தவொடனே இதை எடுத்துடலாம். இதில் வந்து எனக்கு 8 to 9 தோசை வரைக்கும் வந்தது. இது ரெண்டு சாப்பிட்டாலே ரொம்ப திம்முன்னு இருக்கும், வயிறு நல்லா ஹெவியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இட்லி மாவு இல்லாதப்போ சட்டுன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒன்று பிச்சு காமிக்கிறேன், நல்லா சாஃப்டாக இருக்கும். பசங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் ஊற்றி கொடுங்க, அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லா சட்னியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு வெங்காய சட்னி வந்து ஒரு காரமாக வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டின்னர் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.